ಗುರುಸಮಾರಂಭಾಂ ಯತಿಶೇಖರಮಧ್ಯಮಾಂ ಲಕ್ಷ್ಮೀವಲ್ಲಭಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಆಳ್ವಾರ್ ಹಳ್ವಾಳಿ ಅರುಳಿತ್ತೆಯಲ್ವಾಳಿ ತಾಳ್ವಾದುಮಿಲ್ ಕುರವರ್ದಾಂ ವಾಳಿ ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை அனுபவித்த திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பெரிய திருமொழி 10 பத்திலே 2 திருமொழி தொடங்கி அர்ச்சாவதார அனுபவங்களை விட்டு விபவாவதார அனுபவங்களை செய்ய தொடங்குகின்றார். அதிலே முதல் 2 திருமொழிகளாலே, அதாவது பெரிய திருமொழி 10 பத்து, 2 திருமொழி 3 திருமொழி ஆகிய 2 திருமொழிகளாலே ராமாவதாரத்து அனுபவத்தை செய்தவர். அடுத்தபடியாக கிருஷ்ணாவதாரத்து அனுபவங்களை செய்வதற்காக தொடங்குகிறார். அதிலே 10 பத்து 4 திருமொழியிலே பெரியாழ்வாரைப் போலே திருமங்கை ஆழ்வாரும் தம்மை யசோதையாக பாவித்து கொண்டு கண்ணனை பால் பருக அழைக்கின்றார் என்று சொல்லுகின்றது இந்த திருமொழியிலே 7 பாசுரத்திலே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்றால், கண்ணனே, நீ எப்படிப்பட்டவன்? ஒரு பேய்ச்சி உனக்கு பாலை கொடுக்க வந்தால் அவளுடைய பாலை மிகவும் விரும்பி உண்பவன் போலே உண்டாய். அப்படிப்பட்ட நீ என் பாலை உண்ண வர வேணும் என்று அழைக்கிறாளாம். உண்மையிலே என்ன பொருள் இதற்கு நாம் கொள்ளலாம் என்றால், அந்த பாலை உண்ட உனக்கு என் பாலை உண்பதற்கு ஏன் கசக்கிறது? அது விஷம் தடவிய பால் அது. ஆனால் அதையே உண்ட நீ, என்னுடைய பால் இனிமையான பால் அல்லவா, இதையே நீ உண்ண வரமாட்டேன் என்கிறாய் என்பது போலே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. தன்மகனாகவன் பேச்சி தான் முலையுண்ண கொடுக்க வன்மகனாய் அவளாவி வாங்கி முலையுண்ட நம்பி நன்மகளாய் மகளோடே நான் இளமங்க மணாளா என் மகனே அம்மா முன்னாய் என் அம்மம் ஜேம முன்னாயே. தன்மகனாக வன் பேச்சி. வன் பேச்சி என்பது பூத்தனையை சொல்லுகின்றது. மிகவும் வலிய நெஞ்சுடைய பேச்சியாம். ஏனென்றால் அவளுக்கு என்ன வலிய நெஞ்சம்? ஒரு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய கண்ணன் அவனை கொல்ல வேண்டும் என்று மனதிலே நினைத்தாலே அது எவ்வளவு பெரிய வன்மம். அது மட்டுமல்ல, அது கொல்லுவதற்கு அவள் தேர்ந்தெடுத்த அந்த மார்க்கம், அந்த வழி இருக்கிறது, அது இன்னும் கொடுமையானது. தன்னை அந்த குழந்தையினுடைய தாய் போலே உருவத்தை மாற்றிக்கொண்டாள். உருவத்தை தாய் போலே மாற்றிக்கொண்டு விட்டால் அவளுடைய மனமும் தாய் போலே மாறி இருக்க வேண்டாமோ? ஆனால் அப்படி வஞ்சனை செய்ய தாய் உருவாகி வந்த பேய் என்று கீழே திருமங்கி ஆழ்வாரே அருளி செய்தார் அல்லவா. வஞ்சனை செய்ய வந்தாள். ஆனால் செய்ய வந்த வஞ்சனையை தாய் வடிவிலே செய்ய நினைத்துதான், அதைவிட கொடுமை என்கிறார். அப்படிப்பட்ட வன் பேச்சு. அவள் என்ன பண்ணினாள்? அந்த கண்ணனை எடுத்து தன் மகனாக தன்னுடைய பிள்ளை போலவே நினைத்தாளாம். இல்லை என்றால் அவளுக்கு பால் சுரக்காதே. அந்த பூத்தனை என்கிறவள் யாரோ ஒரு அரைக்கிதானே, அவளுக்கு பால் சுரக்க வேண்டும் என்றால் அவளுடைய பிள்ளைக்குத்தானே சுரக்கும் அது. ஆகினாலே என்ன செய்தாள்? கண்ணனை தன்னுடைய பிள்ளையாகவே நினைத்து கொண்டு தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டாளாம். இப்படி தன் மகனாக வன் பேச்சு தான் முலையுண்ண கொடுக்க, பேச்சு முலையுண்ண கொடுக்க என்று சொன்னாலே போதும். ஆனால் இங்கே தான் என்று ஒரு சப்தத்தை வேறு சேர்த்தார் ஆழ்வார். இந்த தான் என்கிறது என்ன என்னால் அந்த அகங்காரத்தை காட்டுகிறது. இப்பொழுது நான் இருக்கிறேன், என்ன செய்கிறேன் பார், இந்த கண்ணனை முடித்து விடுகிறேன் என்ற பெரிய அந்த அகங்காரத்தோடு வந்தாலே அதைத்தான் தான் என்கிற சொல்லாலே காட்டினாள். ஆனால் நடந்தது என்ன என்னால் அந்த தான் என்கிறவள் இல்லாமலே போய்விட்டாளே. அதைத்தான் தெரிவிக்கிறார் மேலே. வன்மகளாய் அவள் ஆவிவா அங்கி. இவனும் கூட என்ன செய்தான்? அவள் தன்னுடைய மகனாகவே கொண்டு இவள் பாலை கொடுத்தாள் அல்லவா. உடனே கண்ணனும் என்ன செய்தான் என்னால், தன்னை அவளை தன்னுடைய தாயாகவே நினைத்து அவளுடைய பாலை பருக ஆரம்பித்தானாம். இப்படி பருகின்ற பொழுது எப்படி பருகினான் என்றால், அதை பெரியாழ்வார் அருளிச்சேவர் கள்ளத்தினால் வந்த பேச்சு முலை அதை எப்படி உண்டான், உயிர்த்துள்ளச் சுவைத்தான் என்று அவன்
பாலை பருகுகின்ற வேகத்திலே அந்த பூதனுடைய உயிரும் சேர்ந்து இவன் பருகி விட்டானாம், அதையும் சேர்த்து இழுத்து விட்டானாம், அதைத்தான் உயிர் துள்ளச் சுவைத்தான் என்கிறார் பெரியாழ்வார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி, ஆஹா, இப்படி அவள் தன்னுடைய பிள்ளையாகவே பாவித்து இவனுக்கு பாலை கொடுத்தாள், இவனும் அவளை தன்னுடைய தாயாகவே பாவித்து அவளுடைய பாலை உண்டான். உண்ணுகிற பொழுது மிகவும் இனிமையான பாலாகையினாலே இன்னும் வேகமாக ஆசையோடு உறிஞ்சி உண்டானாம். அதைத்தான் திருவிஷ்ணு புராணத்திலே தெரிவிக்கின்ற பொழுது கூட, ஸ்தன்யம் தத் விஷசம் மிஸ்ரம் ரசியமாசித்து ஜெகத்குரோஹோ என்று கண்ணபிரானுக்கு அது வெறும் பாலாயிருந்தால் அவ்வளவு இனிமையாக இருந்திருக்காது போலும், அது விஷம் கலந்த பாலாயிருந்தபடியினாலே கண்ணபிரானுக்கு இன்னும் இனிமையாக இருந்தது என்று அதை தெரிவிக்கிறார். ஆகையினாலே அப்படி வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி உண்டான் என்று அவள் ஆவி வாங்கி முளையுண்ட நம்பி என்ன இப்படியே அழைக்கிறாள் கண்ணபிரானை யசோதை. ஆஹா, அப்படி அவளிடத்திலே அவளுடைய பாலை உண்டனி, இப்பொழுது உண்மையான தாயான நான் உன்னுடைய, அதாவது உடல் தரித்திருப்பதற்காக உண்மையான உணவாக நான் இனிமையான பாலை கொடுக்கிறேன், அதை உண்ணுவதற்கு நீ வர வேண்டாமா என்று அழைக்கிறாளாம் அவனை. அதற்கு மேலே அவனுக்கே உரிய தனிய விசேஷணங்கள் சிலவற்றை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நன்மகள் ஆய்மகளோடு நானிலமங்கை மணாளா. இது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவன்தானே இங்கே வந்து கண்ணனாக அவதரித்திருக்கிறான். அந்த நாராயணனான பகவானுக்கு மூன்று பத்தினிமார்கள் உண்டு என்றால் யார் என்றால், அவனுக்கு பெரிய பிராட்டியார் திருமகள் ஸ்ரீதேவி, அடுத்தபடியாக பூமி பிராட்டியார் பூதேவி, நீலாதேவி என்று மூன்று தேவிமார்கள் உண்டல்லவா, அதை அப்படியே சொல்லுகிறாள். நன்மகள் ஆய்மகளோடு நானிலமங்கை மணாளா. நன்மகள் என்னால் அவள்தான் பெரிய பிராட்டியார், நானிலமங்கை என்னால் அவள்தான் பூமி பிராட்டியார், அதற்கு மேலே ஆயுமகள் என்னால் அவள்தான் நப்பின்னை பிராட்டியார், அவள்தான் நீலாதேவியினுடைய அவதாரமாகினாலே அவளை ஆயுமகள் என்னே தெரிவிக்கிறார். அப்படி நன்மகள் ஆயுமகளோடு நானிலமங்கை மணாளா, என் மகனே அம்ம முன்னாய். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மேன்மை உடையவன், அதாவது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகளுக்கெல்லாம் நாயகனாயிருக்கிற அந்த எம்பெருமான் இப்பொழுது இவளுக்கு மகனாக வந்து பிறந்திருக்கிறான் அல்லவா, அதைத்தான் சொல்லுகிறாள். என் மகனே அம்ம முன்னாய், என் அம்மம் சேமம் உண்ணாயே, என்னுடைய அம்மத்தை நீ சேம முலையாக, அதாவது சேம காப்பாக, சேம உணவாக நீ உண்ண வேண்டும் என்று அவனை அழைக்கிறாள். அடுத்தபடியாக எட்டாவது பாசுரத்தில் இவ்வளவு அழைத்தும் கூட இவன் வரவில்லை என்றவுடனே அவனை பார்த்து சொல்லுகிறாள், அப்பா, உன்னுடைய தந்தை தகப்பனார் இருக்கிறாரே நந்தகோபர், அவருக்கு தெரிந்தால் மிகவும் கோபித்துக் கொள்ளுவர், ஆனால் என்னால் உன்னை அடிக்கக்கூட முடியாது, எனக்கு மனது வரமாட்டேன் என்கிறது, எனக்கு உன்னை அடிப்பதற்கு மனம் வரவில்லை, ஆனால் உன் தந்தைக்கு தெரிந்தால் மிகவும் கோபித்துக் கொள்ளுவர் என்று தந்தையினுடைய பெயரை நினைவூட்டி அவனை அழைக்கிறாளாம். உந்தமடிகள் முனிவர் உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திடமோதவன் கில்லேன் உங்களிடமானிறையெல்லாம் வந்தே புகுதரும் போது வானிடை தெய்வங்கள் காண அந்தியம்போதங்கு நில்லேன் ஆழியங்கையனே வாராய். அவனை பார்த்து சொல்லுகிறாள் கண்ணனை பார்த்து, உந்தமடிகள் முனிவர், உந்தமடிகள், உந்தமடிகள் என்றால் உமக்கு சுவாமியானவர் அர்த்தம், அடிகள் என்பதற்கு தலைவர் என்று அர்த்தம். உண்மையாக கண்ணபிரானுக்கு தலைவன் யார்? கண்ணபிரான் உலகுக்கெல்லாம் தலைவன், நாயகன், முழுவேழு உலகுக்கு நாதன் என்று இருக்கிறவன். ஆனால் அந்த அவதாரத்தில் என்ன செய்தான்னால் தன்னை நாயகனாக ஆக்கி கொள்ளாமல் தன்னை காப்பவனான நந்தகோபனை தனக்கு நாயகனாக ஆக்கி கொண்டு விட்டானான். அதைத்தான் நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று ஆண்டாளும் அருளி செய்தாள். ஆயினாலே இப்பொழுது உலகுக்கெல்லாம் சுவாமி தலைவன் எம்பெருமான், ஆனால் இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கண் அவதாரத்தில் கண்ணனுக்கு சுவாமி தலைவனாக இருப்பவன் யார் என்றால் நந்தகோபன் தானே. ஆகினாலே அவனை உந்தமடிகள் என்கிறாளாம் யசோதை. உன்னுடைய அடிகள், உன்னுடைய தாப்பனாரான அந்த தலைவரான நந்தகோபர், அவர் முனிவர். முனிவர் என்றால் முனிதல் என்றால் கோபித்துக் கொள்ளுதல். முனிவர் என்றால் இதெல்லாம் தெரிந்தால் இப்படியெல்லாம் நீ தீம்பு செய்கிறாய், அங்கே இருக்கக்கூடிய ஆயர் பிள்ளைகளோடு தெருவிலே விளையாடுகிறாய் என்று தெரிந்து கொண்டால் உடனே நந்தகோபர் உன்னை கோபித்துக் கொண்டு விடுவர் என்று அவன் கண்ணபிரானை பார்த்து யசோதை சொன்னாளாம். உடனே கண்ணன் சிரித்து கொண்டே, அவர்தான் இப்பொழுது இல்லையே, எங்கோ வெளியில் சென்றிருக்கிறார், போய்ப்பாடுடைய நின் தந்தையின் தாழ்த்தான்
என்று அவளே சொல்லியிருக்கிறாள் அல்லவா. அதனால எங்கேயோ போயிருக்கிறார் அவர் என்று சொன்ன உடனே இவள் சொன்னாளாம், உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவங்கில்லேன். இவள் எதற்கும் கையில ஒரு கோலை வைத்துக் கொண்டிருக்கிறாள். எதற்குன்னா கண்ணனை அச்சமுறுத்துவதற்கு, அவனை அடிப்பதற்கல்ல, அச்சமுறுத்துவதற்கு. அந்த கோல் கூட என்ன கோல் என்னால் வியாக்கியானத்திலே வேடிக்கையாக சொல்லுகிறார். அந்த கோல் என்ன கோல் என்னால் வைக்கோல் என்கிறார். வைக்கோல் என்பது அது என்ன கோல், அது கோலா, அது அதை கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆனால் கண்ணபிரானை அடிப்பதற்கு இவளுக்கு மனமே வராதாம் யசோதைக்கு. ஆயினாலே அவள் சொல்லுகிறாள், என் கையில் கோலால், என் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கோலால் உன்னை நொந்திட மோதவுங்கில்லேன், உனக்கு வலி உண்டாகும்படி நோவு உண்டாகும்படி எனக்கு அடிக்க கூட வரமாட்டேன் என்கிறது. ஐயோ, உன்னை அடித்தால் உனக்கு வலிக்குமே என்று இதையே நான் நினைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய பரிவை சொல்லுகிறாளாம். அதற்கு மேலே சொல்லுகிறாள், அப்பா இது மாலை பொழுது அந்தி பொழுதாகிவிட்டது, அந்தி பொழுதிலே நார்ச்சந்தியிலே நிற்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி நார்ச்சந்தியிலே நிற்கிற பொழுது நார்ச்சந்தியிலே சில துஷ்ட தேவதைகள் எல்லாம் ஆகாசத்திலே சென்று கொண்டிருப்பார்களாம். அவர்கள் இந்த குழந்தையை பார்த்து திருஷ்டி வைத்து விட்டார்களானால் உடனே இந்த குழந்தைக்கு உடல் நலம் கெட்டு போய்விடும் என்று இப்படியெல்லாம் சொல்லுவதுண்டு. ஆகையினாலே தான் அந்தி பொழுதில் அந்த குழந்தைகளை எடுத்து செல்லுகின்ற தாய்மார்கள் கூட தங்களுடைய துணியாலே இந்த குழந்தையை மூடித்தான் எடுத்து செல்வார்களாம். இக்காலத்திலேயும் அந்த திருஷ்டி தோஷம் கண்ணச்சில் என்பது மிகவும் கொடியது. அதைத்தான் தெரிவிக்கிறாள், அந்தியம் போதில் போய் நீ அங்கும் இங்கும் நிற்காதே என்று சொல்லுகிறாளாம். உங்கள்தம் ஆனிரையெல்லாம் வந்து புகுதரும் போது, இந்த காலம் இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? மேயச் சென்றிருக்கிற ஆனிரைகள் அதாவது பசுக்களினுடைய கூட்டங்கள் அது அத்தனையும் வந்து புகுதரும் போது, இப்பொழுது அதெல்லாம் தன்னுடைய பட்டிகளுக்குள்ளே வந்து சேரக்கூடிய மாலை பொழுதாகிவிட்டது. ஆகையினாலே வானிடை தெய்வங்கள் காண, வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அல்லது துஷ்ட தேவதைகள் எவைகளும் காணும்படியாக அந்தியம்போது அந்த மாலை பொழுதிலே அங்கு நில்லேல், அந்த இடத்துல நிற்காதே, உடனே வந்துவிடு, வந்தால் அல்லது உனக்கு நன்மை பயக்காது. அந்தியம்போது தெருவிலே நிற்காதே, அந்தியம்போது அங்கு நில்லேல், ஆழியங்கையனே வாராய் என்று அழகிய திருவாழியை ஏந்திய அல்லது அழகிய மோதிரத்தை அணிந்திருக்கிற கைகளை உடையவனே நீ வருவாயாக என்று இப்படி அழைத்தாள் யசோதை. அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.